தமிழ்நாடு பாஜகவில் இருந்து காயத்ரி ரகுராம் சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக 6 மாத காலம் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அண்மையில் அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி பாஜகவிலிருந்து தான் விலகுவதாக காயத்ரி ரகுராம் அண்மையில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார். இவர் அந்த கட்சியிலிருந்து விலகியவுடன் திமுக அல்லது அதிமுக போன்ற கட்சிகளில் இணைய உள்ளதாக பல பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் தான் எப்போதும் பாஜகவின் தொண்டர்தான் என்றும் அக்கட்சியிலிருந்து விலகிய காயத்ரி ரகுராம் தெரிவித்துள்ளார். திமுக அல்லது விசிகாவில் சேரப்போவதாக சொல்கிறார்கள். அப்படி எந்த கட்சியிலும் சேரும் எண்ணம் துளி கூட தனக்கு இல்லை என்றும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை பாஜகவில் கொடுத்திருக்கிறேன், ஏற்றுக்கொண்டாலும் இல்லை என்றாலும் எப்போதும் பாஜகவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன் என்று அவர் பரபரப்பாக ட்வீட் செய்துள்ளார். சர்ச்சைகளுக்கு பெயர் பெற்ற காயத்ரி ரகுராம் தன்னுடைய முடிவினை சமூக வலைதளங்களில் தெளிவாக தெரிவித்து தன் மீதான சர்ச்சைகளுக்கு ஒரு முடிவை கட்டியுள்ளார்.